பிராமணம் சகோதரியும் நம்முடைய பிராமண உதாசியங்களோடு கூட ஒரு தனிப்பட்ட தெளிவையும் துணிவையும் நாம் கொள்ள வேண்டும். You must become brave. ஜூஸ் மாதிரி அகில உலகில் ஜூஸ் எப்படி யூதர் எப்படி இருக்காம யூதர்கள் வெரி பிரேவ் ஹைலி இன்டலெக்சுவல். நம்மளை மாதிரியே நமக்கு நாடு உண்டு, மண் உண்டு, தேசம் உண்டு, அவங்களுக்கு கிடையாது. இப்பதான் தேசம் கிடைச்சது அவளுக்கு. ஆனா எப்படி இருக்கா உலகம் முழுக்க ரஷ்யாலையும் ஜூஸ் லாபி உண்டு, அமெரிக்காலையும் லாபி உண்டு, எல்லா இடத்துலயுமே உள்ள வந்திருக்கான். இப்ப நம்ம இருக்கோம் பாருங்க, இப்போ வேர்ல்டு முழுக்க இருக்கும், வட மாநிலங்கள் இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கும், அசைக்க முடியலையே. இன்னைக்கும் இன்றைக்கு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கா சுத்தி இருக்கா, 7 ஆபீசர்ல 5 ஆபீசர் பிராமணன் அங்க, ஜெயஸ்ரீ ரகுநந்தன் அங்க இருக்காங்க, சாய்குமார் இருக்கார், அவர் ஆபீஸ் எல்லாமே பிராமின்ஸ் தான் கூட இருக்க சுத்தி. இன்றைக்கு வந்து ஒரு தமிழகத்தினுடைய இவ்வளவு கஷ்டகாலம், கொரோனா சேலஞ்சு சேலஞ்சில் எடப்பாடி சாதாரண மனிதர், கீழிருந்து மேல வந்தவர் எப்படி அற்புதமா பண்றார். சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிராமண ஆபீசர்களுடைய ஆலோசனைகளும் உழைப்பும் அங்க இருக்கு. தெரிஞ்சுக்கணும் நீங்க, பிராமின் டச் இல்லாம தமிழ்நாட்டில் இந்த எதுவுமே நகராது சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராமின் டச் இருந்தாங்க, சிந்தனையிலையோ செயலையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பிராமணர்கள் இல்லாமல் இந்தியா இல்லை, புரிஞ்சுக்கணும். சரி சார், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, அப்ப நம்மள எவனும் அசைக்க முடியாது, யாரும் அசைக்க முடியாது. ஆனா ஒண்ணு நீ மறக்க கூடாது, என்ன, மத்த ஜாதிகளை விட மற்ற சமூகங்களை விட பிராமணர்களுக்கு பகவான் பொறுப்பு கூட கொடுத்திருக்கார். ஞாபகம் ஒய் ஏன் எப்படி சொல்றீங்க நீங்க, சனாதன தர்மம் ஹிந்து தர்மம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இஸ்லாமியர்களுக்கு பல நாடுகள், கிறிஸ்தவர்களுக்கு பல நாடுகள், ஹிந்துக்களாகி நமக்கு ஒரே நாடு இந்த பாரத புண்ணிய பூமி, இந்த மண் மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கோங்கோ, நாம் நம்முடைய இந்த மண்ணை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் இந்தியாவிலே ஹிந்துக்கள் பெரும்பான்மை தொடர வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்கோ, பிராமணர்கள் தான் ஹிந்து தர்மத்தின் அடித்தளம், பவுண்டேஷன். பிராமணன் பிராமணனாக திகழ்ந்து பிராமணியத்தை கடைபிடித்தால் தான் ஹிந்து தர்மம் வாழும்.